இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் சின்ன வெங்காயத்தை வந்து பயிரவ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் தினமும் சமைச்சிட்டு அந்த வேஸ்ட் காய்கறி கழிவுகளை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மண்ணில் தூக்கி போடும்போது ஒரு சில நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் விழுந்திருக்கும். அது முளைச்சிருக்கும் போது பார்த்தா நமக்கெல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஐ பாருங்கள் வெங்காயம் வளர்ந்துருக்கு பூண்டு வளர்ந்துருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட சின்ன வெங்காயத்தை இன்றைக்கி பயிராக பண்ணையில் போட்டிருக்கும் போது அது பற்றின ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய பயிரோட டியூரேஷன் வந்து மூணு மாதம், அப்ராக்சிமேட்டாக 3 மாதம் தான். அது பாருங்கள் இப்போ தான் போட்டு இப்போ வளர்ந்துருக்கு, குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் நட்டு வச்சோம் அப்படின்னாலே அது வளர்ந்து அதில் நமக்கு நிறைய வெங்காயம் வரும் நார்மலாக. ஸோ பாருங்கள் குட்டி குட்டியாக இவ்வளோ அழகாக இருக்குல்ல. சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பயிர் வகை. பயிர் வகைன்றது நான் இது பொருள் ஈஸியாக நம்ம நல்லா விளைவிச்சு நமக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் போட்டால் தான் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. குறைவான இடத்துல போட்டாலுமே அது கரெக்டான டைமில் நம்ம அதை விற்றோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான லாபம் நம்மளால் பார்க்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா இது அறுவடையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பற்றறன்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம், அந்த எதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா வந்து நல்ல விலைக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி போட்டுருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த பற்றரை வந்து இப்போ இல்லை, நான் இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு வச்சாலே ஒரு 2-3 மாதம் வந்து நம்மளால் சின்ன வெங்காயத்தை ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் காத்தோட்டமான இடமா இருந்தது அப்படின்னா. ஸோ இதுதான் பாருங்கள் வாழை வந்து அதுக்கு இந்த பயிருக்கு நடுவில் இருக்கிறதுல வந்து இந்த வீட்ஸ் களைகளெல்லாம் நிறைய செடி முளைச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன வெங்காயத்துக்கு நடுவில் மெயினாக வந்து அந்த களையெல்லாம் பறித்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த களையெல்லாம் இருந்தது அப்படின்னா வந்து வெங்காயம் வந்து நிறையா பெரிய காயாக வராது அண்டு நிறைய காய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் செம்மன் காட்டுக்கு எங்கள் தோட்டம் வந்து செம்மன் காட்டு தான். ஸோ நல்லாவே வரும் சின்ன வெங்காயம்லாம் வந்து நல்லா பெருசாக அந்த கலருமே பார்த்திங்கன்னா நல்லா சிகப்பு கலரில் சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா சூப்பரான விலைக்கு எடுத்துக்குவாங்க. அண்ட் சமையல்லும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் இப்போ அதை விட எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா தலைக்கு தேய்க்கிறதுக்கு. முடியலாம் இப்போ நமக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகிட்டுருக்கு அப்படின்னா சின்ன வெங்காயத்தை அப்படியே அரைச்சி நம்ம தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து நல்லாவே முடி வளர்றது நல்லா நம்மளால் விசிபிளாக நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டான உடம்பாக இருந்தது அப்படின்னா வாரத்தில் 2 நாள் இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி தலையில் தேய்ச்சி நீங்கள் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியான உடம்பாக மாறிடும். அண்டு இந்த வீடியோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, பச்சை பசைன்னு சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கவே. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அண்டு நம்ம சேனலில் போடக்கூடிய மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.